மதிமா யூடியூப் சேனல் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார்? ஓ அண்ணே வணக்கம். வணக்கம் சார். அண்ணே உங்கள் பேர் என்னண்ணே? எம் சண்முகசுந்தரம். என்னவா ஒர்க் பண்ணுறீங்க? கவர்மெண்ட் ஊழியராக ஒர்க் பண்ணி ஓய்வு பெற்றிருக்கேன். ஓய்வு பெற்றிருக்கீங்க. மதுரையில் வந்து விசாரித்த வரைக்கும் தலைவர் சம்பந்தமாக ஒரு நல்ல மனிதர்களை அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களை சொன்னாங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம தலைவர் மேல உண்மையான பற்றுதலோட இருக்கிறவர் அப்படின்ற மாதிரியான அடையாளம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படிண்ணே தலைவரை பிடிச்சி போச்சு, என்ன விஷயம்? தலைவரை பிடிச்சது வந்து நாங்கள் ஒரு பள்ளிக்கூட சின்ன பையங்களா விளையாண்டுகிட்டு இருப்போம். எல்லாரும் சினிமா பார்த்துதான் ரசிகரான் நாங்க. சரிங்க. நான் ஒரு போஸ்டர்ல சட்டை போடுற விதத்தை பார்த்தே அப்படியே ரசிகரானே. ஓ, அப்படியே ஆழம பதிஞ்சிட்டாரு. என்ன போஸ்டர் அது? ஞாபகம்? ஒளிவிளக்கு. ஒளிவிளக்கு. அதுலேருந்து எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்போ சின்ன மாமா வீட்டில் தான் வளர்ந்துகிட்டு இருந்தோம். அப்போ சிவாஜி கூட தில்லானாமூனம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரிங்க. அப்போ நான் ஒளிவிளக்கு படம் பார்க்கணுங்க. அவங்க தில்லானாமூனம் சிவாஜி படம் பார்த்தா நல்லா இருந்தாங்க. எப்படியோ அடம் பிடிச்சி ஃபர்ஸ்ட் படம் நம்ம கூட்டிட்டு போயிட்டாங்க ஒளிவிளக்கு. அதுலேருந்து ரொம்ப ரசிகரானே. அந்த மனோகரை வந்து கழுத்தோட பிடிச்சி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் அநேகமாக அதை தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கத்தி கத்தி. அருமை அருமை அருமை. அந்த படத்தில் வந்து தலைவர் குழந்தைய காப்பாற்றிக்கிட்டு உடம்புக்கு முடியாமல் படுத்து கிடப்ப மனசு கொஞ்சம் வேதனைப்படும் இந்த இடத்துல. ஆமாம். அது பிற்காலத்தில் உண்மையிலே பாட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. உண்மைதான், உண்மைதான். அதுக்கப்புறம் வந்து படங்கள் ரிலீஸ் ஆச்சு. வீட்டில் பள்ளிக்கூடம் போகணும், காசு கேட்பேன், வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொஞ்சம் பட்டினியாக கிடந்து பார்ப்பேன், எது கிடந்து ஒன்றுமே பழிக்கலை. சரி என்னடா செய்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் இந்த ஜாமான்லாம் என்ன தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. சரிங்க சரிங்க. அதில் ஒரு 10 பைசா 5 பைசா சோமாரி 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 அதை சேர்த்து வச்சு அப்படியே எம்ஜிஆர் படத்துக்கு போகிறது. தலைவர் படம் பார்க்கறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 10 பைசாக்கு 20 பைசாக்கு வாங்கி வர சொன்னால் 10 பைசாக்கு வாங்கிட்டு வந்து இப்படித்தான் நான் செஞ்சு பார்த்தேன். சரிங்க. தலைவரை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரில் நீங்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், உண்மையை நீங்கள் சொல்லுங்க. உண்மையை தான் சொல்கிறேன். அதான் யாருமே நம்ப மாட்டாங்க. தலைவரை இடுப்பை கட்டி பிடிச்சவே நான். அது எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்லுங்க. நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்துச்சுன்னா 77. ஆமாம். அப்போ இந்திரா காந்தி தலைவர்லாம் அவங்க மீட்டிங் வந்துருந்தாங்க ரேஸ் கோர்ஸில். சரி. அப்போ அடிபட்ட அந்த கூட்டத்தில் நெரிச்சல அடிபட்டுன்னு அட்மிட் ஆகிட்டாங்க. சரி. எங்கள் தாத்தா வந்து இந்திரா காந்தி, இந்திரா காந்தி மேலே ரொம்ப பற்று உள்ளவர். அவரும் கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். சரி சரி. அவர் எல்லாத்தையும் கடந்தோன்னு ஒரு ப்ரெஷரில் அடிபட்டுட்டார். ஓ, கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நான் தான் அவசர வாரில் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துட்டேன். சரி. அப்புறம் இந்திரா காந்தி காபி குடிக்கணும், இந்திரா காந்தி வந்தாங்க உள்ள உடலை. அப்புறம் நான் தாத்தாக்கு டிஃபன் கொண்டு போயிருந்தேன். எம்ஜிஆர் பார்க்க வர ஆரம்பிட்டாங்க. சரி. அப்போ பள்ளிக்கூட டைம் வெளியிட்டு இருக்குது. சரி. எம்ஜிஆர் அவராரு இன்னைக்கு பாத்திரம்டான்னு சொல்லி பேசாமல் இருந்துட்டேன். அப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து தலைவர் வந்து ஒவ்வொரு நாள் ஒரு ஆளாக பேச நேரம் எங்கள் தாத்தா கிட்ட பேசி ரெண்டு மணி பேசி பேசி நேரம் தாத்தாட்ட வந்தார். அப்போ எங்கள் தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இந்த காயை எப்படி ஏற்பட்டுச்சுக்கிறது. அப்போ பின்னாடி இந்த தொடப்போனே அவரை. சரி. இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க பூரா அங்கிட்ட தள்ளி விட்டாங்க. சரி. நான் பேசாமல் ஓரமாக அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டேன். சரி. அப்புறம் எங்கள் தாத்தாவாக சொன்னார், என் பேரை ஒருத்தர் இருக்கேன், உங்கள் பேரை உயிராக இருக்காங்க அவன், அவரை கூப்பிடு அப்படின்ட்டார். நான் உடனே
என் பேர் சொன்னோம்னா ரெண்டு பேர் இருக்கு எனக்கு, ஒன்று கண்ணன் இன்னொன்று சண்முக சுந்தரம். சரி, யாரு அப்படி என் பேரை சொன்னோம்னா தள்ளி விட்டவங்க போகிற வழியாக விட்டாங்க. நேரம் போன ஒரு அப்படி பிடிச்சிட்டு எட்டாவது இப்போ படிக்கிறேன்னார். எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்னு சொல்கிறாரு. வேற எனக்கு பேசவே மனசு வரல. அப்போ வந்து ரெண்டு கையை இருக்கு பார்த்தீங்களா, தன்னறியாம இடுப்பை கட்டி பிடிச்சிருக்கு. எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் நல்லா உங்க எப்ப பார்த்தாலும் உங்க நினைப்பதாங்க சொல்றதாக சொல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரியப்பா முறை வச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே நீ வாரி அணைச்சிட்டேன். யாருக்கு அந்த கொடுப்பனை வரும் அப்படியே நீ வாரி அணைச்சாரு அப்படியே. அப்புறம் நான் போயிட்டு வரேன் சொல்லி நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் சிஎம் வந்து எவ்வளோ பார்க்க முயற்சி பண்ணனேன், யாராவது முயற்சி பண்ண அது ஒரு வருத்தமா இருக்குது. அதோடு நமக்கு ஒரு கொடுப்புனை இருக்கு. முதல்ல தலைவர் சினிமாவில் தான் ரசித்தேன். அதுக்கப்புறம் வந்து தலைவரை பற்றி ஏகப்பட்ட ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க, குறைகள்லாம் சொல்லுவாங்க, அவர் இப்படி இவர் இப்படின்ட்டு. அவர் மறைஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொருத்தவங்களும் புத்தகங்கள் எழுதுறப்ப யாரும் குறை சொல்லி எழுத முடியல. அப்படி மனிதாபிமானத்தை பற்றியும் அதை பற்றியும் இதை பற்றியும் எழுதி எழுத 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 ரொம்ப யாராச்சும் தலைவரை பற்றி பேசுனா அவங்ககிட்ட பேசவே கூடாது, அந்த அளவுக்கு இருப்பேன் நான். அடிக்கலான்னு தோணும் எனக்கு. சரி, என்ன பண்ணுறது, தகராறு வருன்னு நான் விவரத்தி போயிடுவேன் நான். அப்புறம் தலைவருடைய தலைவரை ரசித்தேன், அவர் மனிதாபிமானத்தை ரசித்தேன், அவர் ஈவு இறக்கத்தை நினச்சேன், படத்துல நினச்சேன், ஸ்டண்டு காட்சிகள் எல்லாமே பிடிக்கும். சரிண்ணே, இப்போ நான் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களோட குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். குடும்பம் வந்து கல்யாணம் பண்ணலை நான். எதுனாலன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணே? எதுனாலன்னா தலைவர் இருக்கிறப்ப வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். சரிங்க, அவர் சரி நமக்கு பொண்ணு பாட்டு கூப்பிடுவார் வந்துடுவார்னு நினச்சேன். சரி, அவர் மறைஞ்ச உடனே எனக்கு மனசு ஒப்ப மாட்டேன்ட்டுச்சு. சரி, அதனால இப்போ சாமி அப்படியே போக்கிற பொண்ணை பூரா தட்டிக்கிட்டே இருந்தேன். அது சரியாகவும் அமையலை. அதாவதுண்ணே, நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பின்னணி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால தான் நான் கேட்டேன் நான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து இல்லை எங்கள் அம்மா அப்பாவை வர்றவ எப்படி பார்த்துக்குவாளோ. ஏன்னா பொதுவாக தலைவரோட ரசிகர்கள் வந்து அம்மா அப்பா மேலே மிகப்பெரிய பற்றுதலோடு இருப்பாங்க. வர்றவ வந்து அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்குவாளோன்ற ஒரு பயத்திலேயே நிறைய பேர் கல்யாணத்தை வந்து வெறுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்திருக்குமோன்னு. அம்மா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. சரிங்க, சரி, என்ன செய்யறது, மனசு ஒப்ப மாட்டேன். மனசு ஒப்பலை, தலைவர் வச்சு தலைவர் வந்து பண்ணி வச்சாதான் கல்யாணம் அப்படின்ற மனநிலையில் இருந்துட்டீங்க. சரிண்ணே, இப்போ உங்களுக்கு வந்து தலைவர் படங்களில் தலைவர் படம் அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் மனசில் தோன்ற படம் என்ன படம்ண்ணே? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப நெருக்கமான படம். சொன்னோம்னா ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம், ஒரு துணிமணியெலாம் அளம் போது இதை எடுப்போமா, அதான் எல்லாமே நல்லா இருக்கும், இதை எடுப்போமா அதை எடுப்போமான்னு தோணும். அந்த மாதிரி தான் தலைவர் படங்கள் இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு எடுத்த படம் நாடோடி மன்னன். நாடோடி மன்னன், நாடோடி மன்னன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து அது ஏன் லைக் பண்ணி சொல்றேன்னா, ஒரு சவாலை எடுத்தார், சவாலை எடுத்தார், ஒரு சவால். அதாவது வந்து தெரியும், அவர் நினைச்சிருந்தா ஒரு பத்து படத்துல சம்பளத்தை வாங்கி நிம்மதியா படுத்திருக்கலாம். உண்மைதான், உண்மைதான், படுத்திருக்கலாம். இந்த இருக்கிற படத்துல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பொருளை பற்றி கவலைப்படாமல், இதை பற்றியும் கவலைப்படாமல் கடனை வாங்கி ஒரு படம், அந்த படம் தோல்வி ஆயிடுச்சுன்னா அவனை அப்படின்ற நிலையில இருந்தா இருந்தாங்க. அதை வெற்றியாக்கி நாடோடி மன்னனை சரித்திரமாக்கி பின்னாடி அவர் மன்னனாகி தமிழ்நாட்டுக்கே மன்னனாகி மன்னா அதை ரியலை நிரூபிச்சு காட்டினார். அதனால தான் நாடோடி மன்னன் சொல்கிறேன் நான். அருமை, அருமை, அருமை.